ஹலோ டீச்சர்ஸ் வெல்கம் டு ராம்கே சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட டீச்சர்ஸ் வந்து கவர்மெண்ட் போஸ்டிங்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த போஸ்டிங் போடுறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு விஷயங்கள் வந்து செய்யணும் முக்கியமான விஷயம் வந்து செஞ்சணும் அப்படின்னு சொல்லி போன வீடியோவில் போட்டிருந்தேன் அதில் ஒன்று தான் என்னது எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் இருக்கிற நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ண சொல்லியிருந்தேன் அதை எப்படி வந்து நம்ம செக் பண்ணுறது ஆன்லைனில் எப்படி நம்ம ரினுவல் பண்ணுறது அந்த ரினுவல் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அதை எப்படி ரினுவல் பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸை வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்றத ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த விஷயம் தேவைப்பட்டது அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸு ரெனுவல் எப்படி பண்ணுறது நம் நம்மளோட எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சோட அந்த டீட்டெயில்ஸ் எப்படி ரினுவல் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கூகுளில் நம்ம வந்து டிஎன் வேலைவாய்ப்பு ரெனுவல் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டில் இருக்கிற அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன போகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும் இதில் போயிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட யூசர் ஐடி யூசர் ஐடி அப்படின்றது நம்மளுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு பாஸ்வேர்டு அப்படின்றது நம்மளோட டேட் ஆஃப் பர்த் இந்த யூசர் ஐடியில் யூசர் ஐடியில் நம்மளோட பா நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டில் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட இதுக்கு போய்டும் இந்த மாதிரி தான் நம்மளோட ரெனுவல் அந்த இது டேட்டு அதெல்லாம் இருக்கும் இதுக்கு முன்னாடி என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு பிரிண்ட்டு ஐடி அப்படின்ற ஒரு டைலாக் பாக்ஸ் இருக்கும் அதில் பிரிண்ட் ஐடின்னு கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி நம்மளோட டீட்டெயில்ஸ் நம்மளோட ரினுவல் டேட்டை எது அப்படின்றது நம்மளுக்கு கிடச்சிடும் இந்த மாதிரி நம்மளோ உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து யூசர் ஐடியா கொடுக்கணும் பாஸ்வேர்டு வந்து நம்மளோட டே உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ரினுவல் டேட் எப்போது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்றது எல்லாமே இந்த டைலாக் பாக்ஸில் கிளியராக வந்துடும் எம்ப்ளாய்மெண்ட் ரினுவல் எப்படின்னா ஒவ்வொரு மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து எம்ப்ளாய்மெண்ட் ரினுவல் பண்ணுவோம் அப்படி நம்ம ரினியூவல் பண்ண மறந்துவிட்டோம் அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை கிடையாது ஒரு எயிட்டீன் மந்த்ஸ் வந்து நம்மளுக்கு இது கொடுப்பாங்க எப்படின்னா கிரேஸ் டைம் கொடுப்பாங்க அந்த டைம்க்குள்ளே நம்ம வந்து ரெனுவல் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த எம்ப்ளாய்மெண்ட் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணது அதை வந்து நம்ம ரினுவல் பண்ணாமல் விட்டுட்டோம்னா அதுக்கு வந்து நம்ம எயிட்டீன் மந்த்ஸ் வந்து நம்மளுக்கு இது ரினுவல் டைம் கிரேஸ் டைம் கொடுப்பாங்க அதுக்குள்ளே நம்ம ரினுவல் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம ரினுவல் பண்ணுறதுக்கு லாகின் பேஜில் லாகின் பண்ணி வந்தோம் அப்படின்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் நம்ம வந்து அப்டேட் ப்ரொஃபைல் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ரினுவல் அப்படின்னு கிளிக் பண்ணோம்னா கேண்டிடேட் ரினுவல் அந்த கேண்டிடேட் ரினுவல் அப்படின்னு பண்ணும்போது இவர் ரினுவல் டேட் வந்து எயிட் ஆகஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூன்னு இருக்குது ஏற்கனவே ரினுவல் பண்ணியிருந்தது வந்து ஆகஸ்ட் டூ தௌசண்ட் நைன்ட்டில் ரினுவல் பண்ணியிருந்துருக்கோம்னு வருது இதுவே ரினுவல் பண்ணாதவங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த இது ஓப்பன் ஆகும் அப்படின்னா இந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும் இது இதில் என்ன இருக்கும் அப்படின்னா ரினுவல் டீட்டெயில்ஸ் இருக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கரண்ட் ரினுவல் டேட்டை கேண்டிடேட்ஸ் நேமு ஸ்டேட்டஸ் அதை கொடுத்து நம்ம ரினூ அப்படின்னு கொடுத்துருனா ரினுவல் ஆகிடும் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் எப்படின்னா எயிட்டீன் மந்த்ஸ் வந்து கிரேஸ் பீரியட் கொடுப்பாங்க அந்த கிரேஸ் பீரியடுக்குள்ளே ரெனுவல் பண்ணலை எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடியை வந்து ரினுவல் பண்ணலை அப்படின்னா அந்த ரெனுவல் டைம் வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா அந்த ஐடி லேப்ஸ்ட் அப்படின்னு வந்துடும் வந்ததுக்கப்புறம் நம்மளால் ரெனுவல் பண்ண முடியாது அதுக்கப்புறம் என்ன ரினுவல் பண்ண முடியல அப்படின்னா இன்னொரு விஷயம் இருக்குது அந்த விஷயம் என்ன அப்படின்னா கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் கொடுப்பாங்க ஒவ்வொரு ஒரு ஒரு டைமில் வந்து ரினுவல் பண்ண முடியாதவங்க அந்த லேப்ஸ்ட் ஆனவங்கலாம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரினுவல் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆஃபர் கொடுப்பாங்க அந்த ஆஃபரில் வந்து ரினுவல் பண்ண முடியாதவங்க இப்போ ஏற்கனவே எம்ப்ளாய்மெண்ட் ரினுவல் பண்ணாமல் அந்த டைம் ஆயிடுச்சு அப்படின்றவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த டைம் கொடுக்கும்போது அதை யூஸ் பண்ணி ரெனுவல் பண்ணிக்கலாம் இதுக்கு இப்போ இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னா நவம்பர் டூ தௌசண்ட் எயிட்டீனில் தான் வந்து ஏற்கனவே ரெனுவல் பண்ணாதவங்க அப்படி அவங் ரெனுவல் பண்ணாதவங்களாம் வந்து ரினியூவல் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஆஃபர் கொடுத்துருந்தாங்க இதுக்கப்புறம் எப்போ கொடுப்பாங்கன்னா இப்போ கோவிட் டைமாக இருக்குது இந்த டைமில் இதுக்கப்புறம் கோவிட் முடிஞ்சதும் ரினுவல் டைம் கொடுப்பாங்க அதனால் ரினுவல் பண்ணால் அதுவங்க கவலைப்பட வேணாம் அந்த டைமில் வந்து உங்களுக்கு டைம் லேப்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த டைமில் யூஸ் பண்ணிக்கலாம் டோன்ட் வரி இன்னும் சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா யூசர் ஐடியே தெரியல யூசர் ஐடியை மறந்துட்டேன் அப்படின்றவங்க அந் என்ன பண்ணலாம் அப்படின்னா பழைய இது வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களோட லாகின் பேஜ் கேண்டிடேட் லாகின் பேஜ்க்குள்ளே போய்ட்டு எக்ஸ்சேஞ்ச் கோடு என்னன்னு டைப் பண்ணி ஜெண்டர் இயர் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷனு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து ஏற்கனவே வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை வச்சு நம்மளோட யூசர் ஐடி என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் இந்த பேஜில் எக்ஸிஸ்டிங் யூசர் அப்படின்றது கிளிக் பண்ணிவிட்டு இதில் எக்ஸ்சேஞ்ச் கோடு குடுத்துட்டு என்னவோ நம்மளோட அந்த எக்ஸ்சேஞ்ச் கோடு என்னன்னு கொடுத்துட்டு அதோட ஜென்ர நம்மளோட ஜெண்ட்ரு இயர் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுவே தானாக வந்து யூசர் ஐடியும் ஃபில் பண்ணிக்கும் யூசர் நேமும் ஃபில் பண்ணிக்கும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்மளோட டேட்டா ஆஃப் பர்த் கொடுத்தோம் அப்படின்னா அந்த லாகின் பேஜ்குள்ளே லாகின் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிக்கலாம் இதுதான் வந்து நம்மளோட எம்ப்ளாய்மெண்ட் ரினுவல் அப்படி எப்படி பண்ணுறது பா ரினுவல் டேட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் ரினுவல் எப்போ முடிய போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரினுவல் பண்ணிக்கலாம் நீங்களே மொபைலில் ரினுவல் பண்ணிக்கலாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க் யூ